Hello friends, welcome back to RPJP Vlogs. If you are not subscribed to our channel, subscribe friends. இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைலில் வத்த குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையிலே இருக்கும். பர்ஃபெக்டான அளவுகள் மாறாமல் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே சுவையிலே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரெண்டு நாள் வரைக்கும் கெட்டு போகாது. இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு சேர்த்தோம்னா ரெண்டு நாள் அளவுக்கு நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வத்தலை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சுண்டல் வத்தலை எடுத்திருக்கேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு வந்து பொரிஞ்சு வந்துடணும். அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே எண்ணெயிலே தாளித்து விட்டுக்கலாம். கால் டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் கடுகு, கால் டீஸ்பூன் ஜீரகம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே 5-6 பல் பூண்டு, அதையும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து கருவேப்பிலை, எல்லாத்தையும் வந்து நல்லா கிளறணும். இது கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கணும். அப்போ தான் வந்து குழம்புக்கான வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இல்லாட்டி வந்து ரெண்டு நாள் அளவுக்கு வச்சுக்க முடியாது, கெட்டு போயிடும். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 வத்தல் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக நீங்கள் உடச்சி சேர்க்காமல் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். 3 தக்காளியை வந்து பச்சையாகவே வந்து அரைச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியோட அளவு தான் வந்து குழம்போட கன்சிஸ்டன்சி கொடுக்கும். நீங்கள் வந்து கூட குறைய சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தக்காளியை வந்து கூட சேர்க்குறீங்க, 4 தக்காளி 5 தக்காளி சேர்க்குறீங்க அப்படின்னா புளியோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணலை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது ரெண்டையும் வந்து சேர்த்து போடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா கிளறி கொடுக்கணும். நல்லா வத்தி வரும், நமக்கே வந்து தெரியும். எண்ணெயெல்லாம் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு வரும். அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கணும், அப்போ தான் வந்து பச்சை வாசனை போகும். இப்போது நல்லாவே பிரிஞ்சு வந்துருச்சு, கிளறி கொடுத்துட்டே இருங்க அது வரைக்கும். இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி நான் எடுத்து அதை கரைச்சி நான் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி கொடுத்துக்கணும். இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த அளவு வந்து சரியாக இருக்கும். எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம மிக்சி ஜாரையும் அலசி ஊற்றிக்கிறேன். நம்ம தக்காளி பேஸ்ட் அரைச்சோம்ல அதையும் நல்லா மூடி போட்டு மூடிக்கிறேன். நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்சுருக்க அந்த வத்தலையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் அளவுக்கு வந்து நம்ம வெந்தால் போதும். ஏற்கனவே வந்து பொரித்ததுலேயே வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போது 2 நிமிஷம் அளவுக்கு வெந்து கொஞ்சம் வந்து தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து சிம்மில் வச்சுக்கணும், அப்போ தான் வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். இல்லாட்டி குழம்புலாம் ரொம்ப கெட்டி ஆகிடும். இது கூடவே 1 டீஸ்பூன் மட்டும் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும்போது வந்து உப்பு, காரம், புளிப்பு எல்லாத்தையும் வந்து தூக்கலாக கொடுக்கும். அதுக்காக மூடி போட்டு 2 நிமிஷம் அளவுக்கு சிம்லேயே வச்சு எடுத்தால் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். சுவையான வத்தல் குழம்பு ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிறது. வீட்டிலே நம்ம வந்து செஞ்சிடலாம். ஈஸியாகவும் இருக்கும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து 2 நாள் அளவுக்கு கெட்டும் போகாது. நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது 2 நாள் அளவுக்கு வெளியிலேயே வச்சுக்கலாம். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இது வந்து சாதம், சப்பாத்தி, பூரின்னு வந்து எல்லாத்துக்கும் வந்து சூட் ஆகும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கூடவே மேலால் வந்து கருவேப்பிலை தூவி இறக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.